கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். மீண்டும் தேவ வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களுக்கு அளிக்கிற ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழிநடத்துதல்களும் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சிகள் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதம் விளங்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கும் இதை அறிவியுங்கள். நீங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக விளங்கும்படி தேவ கிருபை எல்லா நிலைகளிலும் கிடைக்கும்படியாக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகம வேதாகம பகுதிகளில் உள்ள சம்பவங்களை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இதற்கு முன்பாக காயின் ஆபேல் என்று சொல்லப்படுகிற இரண்டு சகோதரர்களை குறித்த சில செய்திகளை, அந்த செய்திகள் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மைகளை நாம் தியானம் செய்தோம். இப்பொழுது ஆதியாகம 5 அத்தியாயத்திற்கு நாம் கடந்து வருகிறோம். 5 அத்தியாயத்தில் ஒரு முக்கியமான மனிதனை நாம் பார்க்கிறோம். அந்த மனிதனுடைய பெயர் ஏனோக். ஆதியாகம 5 அத்தியாயத்தினுடைய 22 வசனத்தில் நாம் அந்த ஏனோக்கை குறித்த செய்திகளை பார்க்கிறோம். இவரை இந்த ஏனோக்கை குறித்து அதிகமான தகவல் நமக்கு இல்லை. கொடுக்கப்பட்ட தகவல் மிக கொஞ்சம். ஆனால் அந்த கொஞ்ச தகவல் ஒரு மிகப்பெரிய உண்மையை விளக்குவதாகவும் நமக்கு மிகவும் பிரயோஜனமானதாகவும் இருக்கின்றது. ஆதியாகம 5:22 வாசிக்கும் பொழுது, ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு வாழ்ந்த காலம் 365 ஆண்டுகள். 65 ஆண்டுகளுக்கு பிறகு தேவனோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி தேவனோடு நெருங்கி வாழ்ந்து 300 ஆண்டு காலம் வாழ்ந்தான். அந்த ஏனோக்கை குறித்த செய்தி என்னவென்றால், தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹி வாஸ் வாக்கிங் வித் காட் ஃபார் 300 இயர்ஸ். 300 ஆண்டு காலம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏனோக்கு ஒரு பெரிய பக்திமான் என்றோ, பல பக்தியான செயல்களை செய்தான் என்றோ, பெரிய ஆன்மீகவாதி என்றோ இவ்விதமாக வேதம் சொல்லவில்லை. தேவனோடு ஒரு சஞ்சரித்த மனிதன் என்ற ஒரு அடையாளத்தை தான் நமக்கு சொல்லுகிறது. ஏனோக்கை குறித்த விளக்கம், அவன் தேவனோடு சஞ்சரித்தவன். ஹி வாஸ் என்ஜாயிங் எ குட் ஃபெலோஷிப் வித் காட். தேவனோடு நல்ல ஒரு உறவை அனுபவித்த ஒரு மனிதன். ஆன்மீகம் என்றால் இதுதான். பாருங்கள், அந்த ஆதி காலத்திலேயே ஆன்மீகம் என்றால் என்னவென்பதற்கு தேவன் நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்து விடுகிறார். ஏதோ நாம் பக்தியான பல காரியங்களை செய்வதல்ல. ஆலயங்களுக்கு செல்லுகிறோம், ஆராதனைகளில் ஈடுபடுகிறோம், ஜெபங்களிலே ஈடுபடுகிறோம், பாடல்கள் பாடுகிறோம், பல துதிகளை சொல்லுகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், பல்வேறு விதங்களிலே நம்முடைய பக்திகளை வெளிப்படுத்துகிறோம். இவைகளெல்லாம் நம்முடைய பக்தியினுடைய வெளிப்பாடுகளாக இருக்க முடியும். ஆனாலும் உண்மையான பக்தி என்பது இவைகள் மட்டுமே அல்ல, நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய உறவை ஐக்கியத்தை அனுபவிக்கின்ற ஒரு நிலைக்கு நாம் வந்து சேர வேண்டும். சிலர் ஆயுள் முழுவதும் பக்திமான்களாக இருக்கிறார்கள், ஆயுள் முழுவதும் பக்தியான காரியங்களை செய்கிறார்கள், மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளாக அறியப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனை அறியவில்லை, தேவனை தங்களோடு இருக்கிறவர்களாக அவர்கள் பார்த்து நிச்சயிக்கவில்லை, தேவனுடைய சத்தத்தை தங்களுடைய ஆவியிலோ ஆத்மாவிலோ அவர்கள் கேட்கவில்லை. ஆக தேவனை அறியாமலே, இது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையிலே பல பக்தியான காரியங்களை செய்கிறார்கள். எல்லா பக்தியான காரியங்களும் அவசியம்தான். ஆனால் முதலாவது தேவை என்ன? ஒரு சரீரத்தினுடைய எல்லா பகுதிகளும் சரியாக இருந்தாலும் அந்த சரீரத்திற்கு உயிர் இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? ஒரு வீட்டிலே பல மின்சார கருவிகள் இருக்கிறது, எல்லாம் சிறப்பான கருவிகள், விலையுயர்ந்த கருவிகள், அவைகளை கொண்டு பல அற்புதமான காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அவைகள் இயங்குவதற்கு தேவையான மின்சாரம் இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? அதுபோல் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பக்தி செயல்களால் நிறைந்திருந்தும் கூட
நாம் மிகப்பெரிய ஆன்மீக நம்பிக்கையுடையவளாக இருந்தாலும் கூட கடவுளுடைய உறவை, ஐக்கியத்தை, அவருடைய உடனிருப்பை நமக்குள் உணர முடியாவிட்டால், உறுதிப்படுத்த முடியாவிட்டால் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையினாலே பயன் என்ன? இரண்டு தீமுத்தையு 1 அத்தியாயத்தினுடைய 12 வசனத்திலே, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஐ நோ ஹூம் ஐ பிலீவ். நான் யாரை விசுவாசிக்கிறேனோ அவரை அறிந்திருக்கிறேன். யோவான் 17:17 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அறுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் நித்திய ஜீவன். நித்திய வாழ்வு என்றால் என்ன? தேவனை அறிவது. நோயிங் காட் இன் அவர்செல்ஸ். நமக்குள்ளே தேவனை அறிவது, தேவனை அறிவது தான் ஆன்மீகம். நம்முடைய இருதயத்திற்குள் தேவனை இருக்கிறவராக நாம் விசுவாசிப்பது மட்டுமல்ல, அதை உண்மையாக காண்பதுதான் ஆன்மீகம். இந்த ஆன்மீக நிலைமைக்கு வர வேண்டும். இதற்கு ஒரு பெரிய தியாலஜிக்கல் ஸ்டடி தேவையில்லை. இதற்காக நாம் பல்வேறு வேத விளக்கங்களை கேட்க வேண்டிய கட்டாயம் அல்ல. சிலர் சொல்வார்கள், எனக்கு கடவுளை குறித்து அவ்வளவு ஒரு பெரிய அறிவு கிடையாது, ஏனென்றால் எனக்கு அந்த அளவுக்கு ஆன்மீக ஞானம் கிடையாது, தியாலஜிக்கல் அந்த நாலெட்ஜு கிடையாது, அவிதமாக சொல்வார்கள். ஏனோக்கெல்லாம் பாருங்கள், ஆதிகால மனிதன், கல்வியறிவில்லாத மனிதன், அந்த பழைய காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கை உடையவர்கள்னு நம்புகிற காலத்தில் உள்ள மனிதன். அந்த காலத்திலேயே அவன் ஆன்மீகவாதியாக தேவனோடு வாழ்கிறவனாக இருந்தான். காரணம் என்ன? இறையல் சம்பந்தமான அறிவுகள் மூலமாக அல்ல, இறைவனோடு நம்முடைய இருதயத்தை இணைத்து கொள்வதனால் ஏற்படுவது தான் இறை உறவு. அந்த இறை உறவினால் நாம் பெறுகிற அறிவு தான் உண்மையான இறை ஞானம். மற்றவைகளெல்லாம் இறைவனை பற்றி அறிவுதானே ஒழிய இறைவனை நேரடியாக அறிந்ததினால் அறிந்து கொள்ளுகிற அறிவல்ல. எனவே இந்த ஏனோக்கு தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்தான். அருமையானவள், இன்றைக்கு நாம் கூட ஆன்மீகவாதிகளாக இருக்க முடியும், பக்திமான்களாக இருக்க முடியும், நீதிமான்களாக இருக்க முடியும். ஆலயங்களுக்கு செல்கிறோம் அல்லவா? ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஆராதனைகளில் பங்கு பெறுகிறோம் அல்லவா? காணிக்கைகளும் கொடுக்கிறோம், விசுவாச பிரமாணங்களை சொல்லுகிறோம், வேதாகமத்தில் சொல்லப்பட்ட உண்மைகளெல்லாம் விசுவாசிக்கிறோம், இவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம், நல்ல ஆன்மீக நம்பிக்கை உடையவளாக இருக்கிறோம், தாராளமாக காணிக்கை கொடுக்கிறோம். ஆனால் கேள்வி என்ன? இந்த ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? ஆன்மீகம் என்பது அநேக பக்தி செயல்களை செய்து கொண்டே இருப்பதில்லை. ஏனென்றால் மனிதன் பல பக்தியான செயல்களை செய்து கொண்டிருக்க முடியும். தான் விரும்பி, அதாவது இவைகளெல்லாம் கடவுளுக்கு பிரியமாக இருக்கும் என்ற நம்பிக்கைகளை, தேவ ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் நம்பிக்கைகளை இவனாக பல காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அவைகள் அல்ல. இருதயத்தில் தேவன் அறியப்பட வேண்டும். வி மஸ்ட் நோ அவர் காட் இன் அவர் ஹார்ட்ஸ். நம்முடைய இருதயங்களிலே தேவனை அறிய வேண்டும். அறிவதற்கு தேவன் எல்லாவற்றையும் தாயத்தமாக செய்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1 அத்தியாயத்தினுடைய 9 வசனம் சொல்லுகின்றது, நாம் இயேசு கிறிஸ்துவை வணங்க அழைக்கப்படவில்லை, துதிப்பதற்காக அழைக்கப்படவில்லை. நாம் எதற்காக முக்கியமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அவரோடு ஐக்கியம் கொள்வதற்காக. இன் ஆர்டர் டு ஹாவ் ஃபெலோஷிப் வித் ஹிம், அவரோடு ஐக்கியம் கொள்வதற்காக. ஆன்மீகம் என்பது இறை ஐக்கியம். ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகத்தினுடைய 9:6 நாம் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டை குறித்த ஒரு வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது. அங்கே நாம் பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், தேவ குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டிலே மோசையின் மூலமாக சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலே தேவனாலே நமக்கு தேவகுமாரன் கொடுக்கப்பட்டார். இதைத்தான் யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரேவரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் புதிய ஏற்பாட்டிலே மத சட்டங்களை தரவில்லை, மத போதனைகளை மட்டும் தரவில்லை, அவர் முக்கியமாக தந்தது தம்முடைய ஒரே பேரான குமாரனை. ஆக ஒரு ஆள் நமக்கு கொடுக்கப்பட்டார், தேவ குமாரன் என்ற ஆள் கொடுக்கப்பட்டார். இந்த ஆள் நமக்கு கொடுக்கப்பட்டதுனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவரோடு நம்முடைய வாழ்க்கை இணைத்து கொள்ள வேண்டும், இவரோடு நாம் பழக வேண்டும், இவரோடு நாம் பேச வேண்டும், இவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும், இவருடைய ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும், அந்த ஆலோசனைகளில் நடக்க வேண்டும், இவரோடு நம்முடைய இருதயத்தில் இருப்பதையெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவ்விதமான ஒரு உறவின் வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் புதிய ஏற்பாடு நம்மை அழைக்கிறது. இந்த உறவினுடைய வாழ்க்கையினுடைய விளைவுகள் தான் நல்ல குணங்களும் நல்ல பக்தியான செயல்களும். இந்த உறவின் விளைவாக பக்தியான செயல் தோன்றும் என்றால் அது ஆசீர்வாதமானது. ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அந்த ஆதி காலத்திலேயே 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இத்தனைக்கு இந்த மனிதன் ஒரு சன்னியாசி அல்ல,
திருமணத்தை வேண்டாம் என்று விலகி சென்றவன் அல்ல. தான் 300 ஆண்டுகள் கடவுளோடு சஞ்சரித்து கொடுத்த காலகட்டத்திலேயே குடும்பமாக வாழ்ந்து குழந்தைகளையும் பெற்றெடுத்தான் என்று பார்க்கிறோம். எனவே குடும்ப வாழ்க்கைக்குள் இருந்தபடினாலே தேவனை அறிவதற்கு அவனுக்கு ஒரு தடை இருக்கவில்லை. இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள், குடும்பமாக இருந்தால் கடவுளுக்கு நாம் உண்மையாக சேவை செய்ய முடியாது, தேவனோடு நெருங்கி வாழ முடியாது, எல்லாவற்றையும் நாம் துறந்துவிட்டு ஒரு சன்னியாசியாக எங்காவது தனியாக போனால்தான் கடவுளுக்கு பிரியமாக எல்லாம் செய்ய முடியும் என்று. ஆனால் வரலாற்றை பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்வை துறந்து சன்னியாசியாக இருந்து தேவனை அறிந்தவர்களை விட, தேவனுக்காக வலிமையான காரியங்களை செய்தவர்களை விட, குடும்ப வாழ்க்கை சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்காக வலிமையான காரியங்களை செய்தவர்கள் தான் நான் அதிகம். தேவனால் ஒருவேளை விசேஷமாக நாம் அழைக்கப்பட்டிருந்தால் குடும்ப வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி நாம் தேவனுக்காக பணி செய்யலாம். மற்றபடி தேவனை அறிவதற்கும் தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கும் குடும்ப வாழ்க்கை தடையல்ல. அதைத்தான் ஏனோக்கனுடைய வாழ்க்கை அந்த செய்தியிலிருந்து நாம் அறிகின்றோம். தேவனோடு குடும்ப வாழ்வு வாழ்ந்து கொண்டே அவன் 300 ஆண்டு காலம் சஞ்சரித்தான். 300 ஆண்டு காலம் தேவ உறவில் நெருங்கி வாழ்ந்தான். ஆதியாகமத்தினுடைய துவக்கத்தில் நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவர் 700 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஆயுள் காலங்களை கவனித்து பார்க்கும் பொழுது இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை காலம் சற்று குறைவானது தான். ஆனால் ஒரு மனிதன் எத்தனை ஆண்டு காலம் அந்த உலகத்தில் வாழ்கிறான் என்பதை விட வாழ்ந்த காலத்திலே எந்த அளவிற்கு தன்னை படைத்த தேவனோடும் தன்னை அறிந்த தேவனோடு நெருங்கி வாழ்ந்திருக்கிறான் என்பதுதான் முக்கியம். வாழ்கின்ற காலம் கொஞ்சமாக இருந்தாலும் தேவனோடு நெருங்கின ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்றால் இந்த வாழ்க்கையை நாம் ஆதாயப்படுத்தி கொண்டோம் என்ற அர்த்தம். இந்த வாழ்க்கைக்கு உரிய ஒரு மதிப்பையும் அர்த்தத்தையும் கண்டுகொண்டோம் என்ற அர்த்தம். எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம், எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தோம் என்பது முக்கியமல்ல, எந்த அளவிற்கு தேவனோடு வாழ்ந்தோம். இன்றைக்கு கூட பலர், நான் இவ்வளவு பெரிய சபையை கட்டி எழுப்பினேன், இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை கட்டி எழுப்பினேன், உலகம் முழுவதெல்லாம் சென்று இவ்வளவு ஊழியம் செய்தென்று பெருமையாக சொல்லுவார்கள். ஆனால் இப்படி சொல்லுகிற அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட இந்த ஏனோக்கை போல தேவனோடு நெருங்கி வாழுகிற அனுபவம் இல்லை. தேவனுடைய பேரிலே பல சாதனைகளை நிகழ்த்தினாலும் கூட தேவ உறவிலே அவர்கள் வாழ்ந்த அடையாளங்கள் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கனிகள் அதை வெளிப்படுத்தவில்லை. அருமையானவர்களே, நாம் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்கிறோம் என்பதை விட நம்மை அழைத்த தேவனோடு எவ்வளவு நெருங்கி வாழ்கிறோம், ஹவு மச் வி நோ காட் இன் அவர் லைஃப், எந்த அளவிற்கு தேவனை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிறோம், தேவனை தெரியும் என்று நாம் சொல்ல வேண்டும். அவர் எனக்கு தெரியும், அவருடைய குணநலன்கள் எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தேவனோடு நெருங்கி பழக முடியும். அவ்விதமாக பழகுவதற்கு தேவன் கிருபைகளை அளிக்கிறார். எனவே பக்தி செயல்களோடு நின்று கொண்டிராமல், பக்தி செயல்களை பார்த்தே கடவுள் என்மேல் பிரியமாக இருக்கிறார் எண்ணாமல், இந்த இருதயத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறாரா, அவர் வெளிப்படுத்தத்தக்கதாக இந்த இருதயத்தை தேவனுக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா. வேதம் என்ன விதத்தில் பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 3:16 பார்க்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் தேவன் தங்க வேண்டிய ஆலயம், இந்த ஆலயத்தில் தேவன் தங்கட்டும், நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தங்கி தம்மை வெளிப்படுத்தட்டும். அதுதான் ஆன்மீகம், அதுதான் பக்தி, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தெய்வீக நிலைமைக்கு கொண்டு செல்லும், பிரகாசிக்க வைக்கும், கனி கொடுக்க வைக்கும் அந்த விதமான வாழ்க்கையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்திலும் கூட அந்த ஏனோக்கு பெற்றது போன்ற ஒரு அனுபவத்தை நாமும் பெறத்தக்கதாக பிரார்த்தனை செய்வோமா. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, அந்த ஆதி காலத்திலேயே ஏனோக்கு 300 ஆண்டு காலம் உம்மோடு நெருங்கி வாழ முடிந்தது. பலவிதமான வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்கிற ஆண்டவரே, நாங்களும் உம்மிடத்திலே நெருங்கிய ஒரு தொடர்பை இணைப்பை வைத்து உம்முடைய சத்தத்தை கேட்கிறவளாகவும் எங்களுடைய சத்தத்தை உம்மிடத்திலே நாங்கள் வெளிப்படுத்தலாம் இருக்க முடியும் என்று எங்களுக்கு இந்த நாளிலும் சொல்லிக் கொடுத்திருமை சோத்தரிக்கிறோம். வெறும் ஆன்மீக செயல்களோடு நின்று விடாமல் உண்மையான தேவ ஐக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னீர். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய உறவு, உம்முடைய ஆண்டவரே அந்த ஐக்கியம், உம்முடைய உடனிருப்பு முழுமையாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் வழி நடத்தும். ஏனோக்கை போல ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடக்கிற மக்களாக இந்த மக்களை மாற்றி அதன் மூலமாக நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் அனுபவிக்க உதவி செய்யும். சந்தோஷமும் சமாதானமும் சகல நன்மைகளையும் உம்முடைய மக்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்புடன் வேண்டுகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள், பல தலைப்புகளில் புத்தகங்கள், மாத இதழ்,
மற்றும் பிரசங்க விசிடிகள் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளன. எங்களுக்கு கடிதம் எழுதினால் இவைகள் தொடர்பான விபரங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தையா முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 6050003, இந்தியா.